ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to துரோண Academy. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சொல்யூஷன் வச்சு உங்களுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் இப்போ படிக்கிற எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து டீன் படிக்கிற தொண்ணூறு சதவீதம் பேருக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் சரிங்களா ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தா நம்ம இந்த வீடியோ பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டால் தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் சரிங்களா எந்த ப்ராப்ளம்ஸாக சொல்கிறீங்க அதே ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் முதல்ல வந்து நம்ம இந்த மேக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் இதை சால்வ் பண்ணுறேன் உங்களுக்கு லைஃப் ப்ராப்ளத்தை நான் ஆட்டோமெட்டிக்காக சால்வ் பண்ணிடுவேன் சரிங்களா ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தா இந்த பிக்சர் பார்த்தும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்னன்னா அது மேக்ஸ் பற்றி ஏதோ சொல்ல நினைக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளஸ் இருக்குது எண்டு இங்கே இது வந்து இன்ட்டு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது சரியா இங்கே மொத்தம் எத்தனை ப்ளஸ் இருக்குது பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறுனா மூவாறு பதினெட்டு அப்போ மொத்தம் இங்கே பதினெட்டு ப்ளஸ் இருக்குது இந்த பதினெட்டு ப்ளஸ்ஸு கூட இந்த ஒரு மைனஸை பிறகுனா இங்கே ஒரு மைனஸ் எதுன்னு வச்சிக்கலாம் ஒரு மைனஸோட பிறகுனா என்ன வரும் இதான் வந்து சிம்பிள் கான்செப்ட் பதினெட்டு ப்ளஸ் ஒரு மைனஸ் போட என்ன வரும் சார் இது கூட தெரியாது சார் மைனஸ் தான் சார் வரும் அப்படின்னு சொல்லிங்க கண்டிப்பாக மைனஸ் தான் வரும் சரிங்களா எத்தனை நாள் ப்ளஸ் இருந்தாலும் சரி ஒரே ஒரு மைனஸ் வந்தால் என்ன ஒன்னா ஆட்டோமெட்டிக்காக நூறு என்ன ஆயிரம் ப்ளஸ் இருந்தாவது ஆட்டோமெட்டிக்காக என்ன ஆகணும்னா மைனஸ் ஆகிடணும் இதேமாரி தான் நம்ம லைஃப்பில் விட நிறைய பேர் பண்ணிகிட்டு சரிங்களா என்ன பண்ணிட்டுருக்குன்னா என்ன தான் ஆயிரம் நேர்மறையான எண்ணங்கள் இருந்தாலுமே நம்மக்கிட்ட ஒரு எதிர்மறையான உள்ள எதிர்மறையான எண்ணம் ஒன்று உழந்தால் போதும் அந்த ஒரு எண்ணமே நம்ம நேர்மையாக நம்ம இது வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் சேர்த்து வச்சுருந்தோமோ அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக எதிர்மறை எண்ணமா அதாவது நெகட்டிவ் தாட்ஸாக மாத்தி விட்டுணும் ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்னென்னு பண்ணா உங்களுடைய வெற்றிகோட வெற்றிக்குண்டான வழியை வந்து ஆட்டோமேட்டிக்கா மூடிடும் சரிங்களா இந்த பிரச்சனை தான் இப்போ நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க என்ன மாதிரி அப்படின்னு விஷயம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னு வச்சுங்களேன் நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன் நிறைய படிச்சுட்டேன் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் வந்தால் பாஸ் பண்ணிவிட்டேன் ஓகேவா வந்து சிலபஸ் முடிச்சுட்டேன் சிலபஸ் படி படிச்சுட்டேன் சமைச்சர் புக் வாங்கி பிடிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷன் வந்து படிச்சுட்டேன் ஸோ எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சிட்டேன் ஓகேவா எக்ஸாம் வருமா வராதா ஓகேவா ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா எக்ஸாம் வருமா வராதா அப்படின்ற ஒரு தாட் வரும்போது என்னாகனா அப்போ எக்ஸாம் வரலன்னா நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டு அப்போயும் முடிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் என்ன தான் என்ன என்னது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளே எக்ஸாம் வருமா வராதா ஓகேங்களா அந்த ஒரு தாட்ஸ் என்ன என்னது ஆட்டோமேட்டிக்காக அப்போ வரலன்னா நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சா அப்போ நம்ம சிலபஸ் எடுத்து வச்சு வேஸ்ட்டாக போச்சா அப்போ என்னென்னா நீங்கள் சிலபஸ் எடுத்து வச்சிருக்கேன் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ எவ்வளோ விஷயம் சொன்னோம் எவ்வளோ பாசிட்டிவ் சொன்னீங்க ஆனால் ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் விஷயம் உள்ளே வந்தவொடனே என்னாச்சு ஆட்டோமேட்டிக்காக நோட்ஸ் எடுத்தது வேஸ்ட்டு சிலபஸ் எடுத்தது வேஸ்ட்டு சமைச்சர் புக் வாங்கினது வேஸ்ட்டு நம்ம இவ்வளோ தூரம் ப்ரீவீஸ் கொஸ்டினில் படிச்சது வேஸ்ட்டு அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினச்ச எல்லா விஷயத்துமே வேஸ்ட்டாக மாற்றிச்சு ஸோ அப்படின்னு நம்போது எதுக்கு தேவையில்லாமல் அந்த நெகட்டிவ் நினைக்கிறீங்கன்னு தான் என்னுடைய பாயிண்ட் ஓகேவா ஸோ இது மூலியமாக நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நேர்மறையான விஷயங்கள் நிறைய இருக்கலாம் எதிர்மறையான விஷயங்கள் நிறைய இருக்கலாம் ஓகேங்களா ஸோ எதிர்மறையான விஷயம் விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பலனும் வரப்போகுது கிடையாது அதுக்கு மாற என்ன வரப்போகுது நமக்கு வந்து பார்த்தா நிறைய நெகட்டிவ்ஸ் தான் வரப்போகுது நமக்கு வந்து நிறைய பாதகம் தான் வரப்போகுது சாதகம் வரப்போகிறது கிடையாது ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும் நினைங்க அதை நினச்சா மட்டும் தான் உங்களால் வெற்றி பெற முடியும் நீங்கள் அதை விட்டுட்டு வந்து ஐயோ நான் இதை படிக்கலையே அதை படிக்கலையே விட இதை நான் படிச்சிருக்கேன் இதில் தான் கேள்வி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேள்வி வரும் அதை விட்டுட்டு ஒருத்தர் இப்போ வந்து நூறு பர்சன்ட் இருக்குது அதில் அறுபது பர்சன்ட் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு போனார்னா அந்த அறுபது பர்சன்ட் படிச்சிருக்காரு பார்த்திங்கன்னா படிச்சுற நம்பிக்கையை என்ன அவன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டென் பர்சன்ட் அவன் எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்போது அறுபது பர்சன்ட் படித்தாலும் அவர் எழுபது கொஸ்டின் எழுபது பர்சன்ட் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருப்பார் கரெக்டாக அதை விட்டுட்டு நாற்பது பர்சன்ட் ஐயோ நான் நாற்பது பர்சன்ட் படிக்கலையே அந்த அறுபது பர்சன்ட் படிச்சிருப்பார் அதை நினைக்கிறத விட்டுட்டு ஐயோ நான் நாற்பது பர்சன்ட் படிக்கலையே படிக்கலையே படிக்கலேன்னு சொல்லிட்டு படிக்காததை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன் என்ன வேணால் படிச்சு அறுபதும் போயிடும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு ஆனால் நம்ம என்ன இருக்கோ அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் பெருமை பண்ணோம் அடடே ஒரு பத்து பக்கத்தில் நம்ம எட்டு பக்கம் படிச்சுட்டான் சந்தோஷப்படணும் ஐயோ நான் இன்னும் ரெண்டு பக்கம் படிக்கலையே அப்படின்னு நினச்சுன்னா போச்சு படித்து எட்டு பக்கம் போச்சு அந்தமாரி தப்பு யாருமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்மளே நம்ம பெருமைப்படுத்தணும் ஏன்னா நம்மளை நம்ம பெரும்படுத்தாமல் யாருங்க நம்ம வந்து பெருமைப்படுத்த போகிறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு உங்களை இங்கே நம்பணும் நான் படிச்சது தான் கேள்வி வரும் நான் படித்தது தானே டிஎன்பிசியே என் நான் ஒரு கொஷின் தப்புன்னா தமிழ்நாடே தப்பு பண்ணணும் நான் ஒரு கொஷின் ரைட் பண்ணால் தமிழ்நாடு ரைட் பண்ணும் எனக்கு அப்புறம் தானே எல்லாமே சீட் நான் அந்த ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு தெனாவட்டு தீவிரம் கண்டிப்பாக இருக்கணும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் அந்த பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும் வளர்த்துங்க ஐயோ எனக்கு கடைசி சீட்டு கூட கிடைக்காதா கடைசி சீட்டை கூட நம்ம உட்கார மாட்டேன்னா நாள் கவுன்சிலங்கும் எனக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கும் போதே ஒரு நெகட்டிவாக நினைக்கும் போது எப்படி உங்களுக்கு பாசிட்டிவ் வரும் செஞ்சு அந்த விஷயத்தை வந்து சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல வர விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரே சிம்பிள் கான்செப்ட் தான் அதாவது நெகட்டிவ் எண்ணங்களை தயவு செஞ்சு உள்ளே சேர்த்துக்காதீங்க அப்படியே யாராவது எதனா சொன்னா கூட உன்னால முடியாது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து உங்க மைண்டுக்கே கொண்டு போகும் உங்க காதுக்கே கொண்டு போகணும் காதுக்கு வருதா டக்குன்னு பண்ணி அனுப்பிச்சு விட்ருங்க அது எடுத்து மாதிரி உள்ள மைண்டில் கெட்டு ஓகேவா மனசு கெட்டு உங்கள் படிப்பு கெட்டு போய்டும் ஓகேவா அதனால தான் சொல்கிறேன் நெகட்டிவான எண்ணங்களை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க இந்த வீடியோவில் இவ்வளோ தூரம் கத்தி பேசுனதுக்கு காரணமே இவ்வளோ தூரம் மொக்க போடுறதுக்கு காரணமே நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்கு தேவையற்றது ஸோ உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை என்றைக்குமே வந்து உங்கள் கூட எடுத்து வச்சுக்காதீங்க யாருன்னா என்ன சொன்னாலுமே அதை தயவு செஞ்சு அப்படியே அமிட் பண்ணிட்டு பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும் நான் போச்சுங்க பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும் தேர்வு எக்ஸாம் எழுதிட்டு வர வரைக்கும் நான் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணா நினச்சிக்கிங்க எக்ஸாம் எழுதுகிற வரைக்குமே என்னால் முடியும் என்னால் வெற்றி பெற முடியும் நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருந்தால் கேள்வி வரும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட மட்டும் அதை வந்து டீச் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் தான் உங்களால் வெற்றி பெற முடியும் அதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஓகேவா ஆயிரம் ப்ளஸ் இருந்தாலுமே ஒரு மைனஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆகுதா மாதிரி தான் ஆயிரம் ப்ளஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தாலுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் மைனஸ் ஆக்கிடும் ஓகேவா அதனால் சார் வந்து நியூட்ரல் ஆகாத சார் நியூட்ரல் இருக்கிறதுனால நமக்கு எந்த விதம் பயன் பயணமே கிடையாது ஒரு வண்டி நியூட்ரல் இருந்தால் யாருக்குமே பயன் கிடையாது அந்த வண்டி நீ வச்சுக்கிறதும் ஒன்று வச்சிக்காதும் ஒன்று தான் ஓகேவா அதனால் கீர் போட்டால் தான் வண்டி போவோம் மாதிரி தான் நியூட்ரலே இருக்கனால எந்த விதம் பயணமும் கிடையாது ஒன்று ப்ளஸ் இருக்கணும் இல்லை மைனஸாக இருக்கணும் மைனஸாக இருந்தாலும் ஒரு வகையான பயன் இருக்குது ப்ளஸ்ஸாக இருந்தால் ஒரு பயணம் இருக்குது நியூட்ரலாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோட சாராம்சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ புரிஞ்ச ஒரு நம்பிக்கையோடு அடுத்த ஒரு வீடியோ பற்றியில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் அதுவரை எங்களுக்கு ஒரு அருள் கம் துரண கடமி தேங்க் யூ